ஹலோ வெல்கம் டு கௌசல்யா மணிகண்டன் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் போட்காஸ்ட் டைம் இன்னைக்கு போட்காஸ்ட் டைமில் நம்ம திரு ஜெயகாந்தன் அவர்கள் எழுதிய ஒரு சிறுகதையை ஒலி வடிவில் கேட்க போகிறோம் அந்த கதையோட பேர் ஒரு பிரமுகர் இக்கதையை வாசிப்பது கௌசல்யா மணிகண்டன் அது ஒரு கிராமத்து சாலை அந்த சாலையில் ஓர் பாழ்மண்டபம் பாழ்மண்டபத்துக்கு எதிரே ஒரு வேலமரம் அந்த வேலமரத்தின் தயவில் அதை பற்றி படர்ந்திருக்கிறது ஏதோ ஒரு காட்டுக்கொடி காட்டுக்கொடி தண்டு முற்றி தலை கீழேடு தட்டிவிட்டதால் ஒரு பழுப்பு இலை மட்டும் உதிராமல் பூமியை நோக்கி வரம் கேட்கிறது தண்டின் வேர்பகுதியை ஒட்டி வேலமரத்தில் ஒரு பொந்து பொந்து வாயிற்றில் பழுப்பு இலைக்கு நேர்கீழே ஒரு சிறு மண்ணுருண்டை மீசியை விட்டு கொண்டு கம்பீரமான ஆகிருதியுடன் வெளியே வந்தது ஒரு பெரிய கட்டெரும்பு உலகத்தை பார்த்து ரொம்ப நாளாச்சு என்று முனகிக் கொண்டே ஏகாந்தமான வனத்தில் தன்னிச்சையுடன் திரியும் ஒரு சிங்கத்தைப் போல் தலையை ஒரு கோடியிலிருந்து மறு கோடிக்கு திருப்பி உலகத்தை நோட்டம் விட்டது எறும்பு அவசர அவசரமாய் அவன் எதிரே வந்தது ஒரு சிற்றெறும்பு என்னடா பயலே சௌக்கியமா என்று கர்ஜனை புரியும் தோரணையில் சுற்றெரும்பை பார்த்து குசலம் பேசியது கட்டெறும்பு கேட்ட கேள்விக்கு பதில் கூட சொல்ல முடியாமல் நடுநடுங்கி போய் வந்த வழியை பார்த்து கொண்டு ஓட்டம் பிடித்தது சிற்றெறும்பு உடம்பில் பயம் இருக்கிறதா பிழைத்துக் கொள்வாய்ப்போ என்று முணங்கிக் கொண்டே மறுபடியும் மேசியை நீவி விட்டு கொண்ட கட்டெரும்பு எழுந்து நின்று உலகத்தை பார்க்க தலையை நிமிர்த்தும்போது போது இதென்ன குறுக்கே என்னவோ மறைக்கிறதே ஓ இந்த மலைதானா இரண்டடி முன் நகர்ந்து வந்து மண்ணுருண்டையின் மேல் தனது முன்கையை வைத்துக்கொண்டு தலை நிமிர்ந்து சந்தையிலிருந்து திரும்பி வரும் மனிதர்களை பார்த்தது கதாயுகத்தை பூமியில் ஊன்றிக் கொண்டு நிற்கும் பீமசேனனைப் பற்றி அதற்கு தெரியுமோ என்னவோ அதன் பாவனை அப்படித்தான் இருந்தது யாரது மனுச பசங்களா சுத்த சோம்பேறிகள் திடீரென்று அதற்கு ஒரு சந்தேகம் வந்துவிட்டது உலகில் மனுச பசங்க ஜாஸ்தியா நம்ம எறும்பு கூட்டம் ஜாஸ்தியா யோசித்து யோசித்து பார்த்தது அந்த கணக்கு அதற்கு சரிவரவில்லை அவர்கள் யாரையாவது கூப்பிட்டு கேட்டால் என்ன அதுவும் சரிதான் மண்ணுரண்டைக்கு பின்னே நின்று தலையை நீட்டி இரண்டு கைகளையும் உயர்த்தி கொண்டு கடுகு பிளந்ததென வாயை திறந்து ஏ மனுஷ பயல்களா உங்களில் ஒருவன் இங்கே வாருங்கள் என்று கர்ஜனை புரிந்தது அவ்வளவுதான் சாலையில் போய்கொண்டிருந்த மனிதர்கள் எல்லாம் சிதறி ஓடினர் மண்டபத்தில் ஓடி ஒளிந்து கொண்டனர் அடடே என்னை கண்டு உங்களுக்கு இவ்வளவு பயமா அடக்கோழை பயல்களா என்று கைகளை தட்டி ஆரவரித்து கொண்டு சுற்றி சுற்றி ஓடி வந்தது கட்டெரும்பு என்ன இது இந்த வெய்ய காலத்துல திடீர்னு மழை புடிச்சுக்கிட்டே கோடை மழை அப்படித்தான் மண்டபத்தில் இருந்த மனிதர்கள் பேசிக்கொண்ட வார்த்தைகள் எறும்புக்கு கேட்டது மழையா என்று அதிசயத்தது எறும்பு இது என்னடா சுத்த பைத்தியகாரத்தனமா இருக்கே மழையாம்ல நான் கூட வெளியே தானே நிக்கிறேன் வானம் என்னமோ இருட்டி இருக்குங்கிறது வாஸ்தவம்தான் அதுக்குள்ள இவ்வளோ பயமா சுத்த பயந்தாங்க ஒளி பசங்க மழையா மழை என்று அட்டகாசமாக சிரித்துக்கொண்டு குதித்தது எறும்பு இந்த மனுஷங்களே இப்படித்தான் ஒண்ணும் இல்லாததுக்கெல்லாம் பிரமாதப்படுத்துவாங்க என்று மனிதர்களை நினைத்து வியந்து கொண்டிருக்கையில் வானம் பளீரென்று ஒளிவிட்டு பிரகாசித்தது மண்டபத்தில் ஒதுங்கிய மனிதர்கள் நடையை கட்டினர் எறும்பின் கேரி சிரிப்பு அவர்கள் காதில் விழவில்லை மற்ற நேரத்தில் பூமியில் படிந்த நீர்த்திவளைகளிலிருந்து ஆவி கிளம்பியது உஷ்ணம் தகித்தது மற்றொரு கூட்டம் சாலையில் நடந்து கொண்டிருந்தது சப்பா என்ன புழுக்கோ என்று ஒருவன் விசிறிக் கொண்டான் வேல மரத்தில் படர்ந்திருந்த கொடியிலுள்ள பழுப்பு இலையில் படிந்திருந்த நீர்த்துளிகள் ஒன்றொன்றாய் உருண்டு நடுக்காம்பில் சேர்ந்து பெரிய முத்தாய் திரண்டது திரண்ட முத்து மெல்ல மெல்ல உருண்டது கீழே இருந்த மண்ணுரண்டையின் மீது ஆரோகணித்திருந்த கட்டரும்பின் தலையில் விழுந்த நீர்முத்தை தொடர்ந்து பழுப்பு இலையும் உதிர்ந்து மண்ணுரண்டையின் மீது விழுந்தது ஐயோ பிரளயம் பிரளயம் வானம் இடிந்து விழுந்துவிட்டதே என்று கதறியவாறு பழுப்பு இலையை நீக்கி கொண்டு வெளியே வந்த கட்டெரும்பு மண்ணுரண்டையை கரைந்திருப்பதைக் கண்டு கூக்குரலிட்டது அடே மனிதர்களே பிழைத்துப் போங்கள் சீக்கிரம் ஓடுங்கள் பிரளயம் வந்துவிட்டது ஓடுங்களடா ஓடுங்கள் என்று அலறியவாறு என்ன செய்வது என்று தெரியாமல் பரபரத்து முன்னும் பின்னும் ஓடியது அப்பா என்ன உஷ்ணம் என்று மேல்தொண்டை வீசிக்கொண்டு ஒருவன் மரத்தடியில் ஒதுங்கினான் அட பைத்தியக்கார மனிதர்களே ஒன்றுமில்லாதற்கெல்லாம் உலகமே புரண்டு விட்டதாக ஓடுகிறீர்களே இப்பொழுது பேராபத்து விளைந்துவிட்ட சமயத்தில் முட்டாள்தனமாக நடந்து கொள்கிறீர்களே சீச்சி உங்கள் முகத்தில் ஒழிக்கக்கூட வெட்கமாயிருக்கிறது நான் இப்பொழுது எப்படி என்னை பாதுகாத்துக்கொள்வேன் கொள்வேன் பிரளயம் வந்துவிடம் போடி என்று கூவியவாறு விழுந்தடித்து ஓடி தனது பொந்துக்குள் போய் புகுந்து கொண்டது கட்டெரும்பு இதே மாதிரி இன்னொரு சிறுகதையை நம்ம சேனலில் இருக்கிற பாட்காஸ்ட் டைமில் கேட்கலாம் நன்றி